சின்ன சின்ன வார்த்தைகளுடன் கன்னட கற்றுக்கொள்ளுங்கள். சின்ன சின்ன வார்த்தைகள் தாங்க, பெரிய பெரிய வார்த்தைகளுடன் கஷ்டப்பட்டு நீங்கள் கன்னட கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. உங்களுக்கு தமிழ் தெரிந்தால் போதும், உங்களுக்கு தமிழ் தெரியும், அதனால் சங்கடமே இல்லை. இப்போது ஆள் முடியாது சூத்திரத்துடன் ஸ்போக்கன் கன்னடம். எந்த சூத்திரமுங்க? ஆள் முடியாது சூத்திரம். இந்த சூத்திரத்தை பற்றி விவரமாக பிறகு பார்க்கலாம். ஓகேயா? நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாமா? செய்ய முடியாத வேலைகளை கன்னடத்தில் சொல்வது எப்படி? செய்ய முடியாத வேலைகளை கன்னடத்தில் சொல்வது எப்படி? இதற்கு முன்பு சென்ற பாடத்தில் செய்ய முடிகின்ற வேலைகளை பற்றி தெரிந்து கொண்டீர்கள். எல்லோரும் எல்லா வேலைகளும் செய்ய முடியாதல்லவா? அதனால் இப்போது அந்த செய்ய முடியாத வேலைகளை கன்னடத்தில் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போகலாமா? முடியாது சூத்திரம். எந்த சூத்திரம்ங்க? முடியாது. தமிழ் வாக்கியத்தில் முடியாது என்று வரும்போது அதாங்க போக முடியாது, படிக்க முடியாது, கற்றுக்கொள்ள முடியாது, பாட முடியாது, பேச முடியாது, இவை போன்ற அர்த்தங்கள் வரும். வார்த்தைகள் வரும்போது லாரெனு என்னும் வார்த்தை உபயோகிக்க வேண்டும். எந்த வார்த்தைங்க? லாரெனு. முடியாது என்றால் கன்னடத்தில் லாரெனு. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போகலாமா? இப்படி சுலபமாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். போ என்றால் கன்னடத்தில் போகு. படி என்றால் கன்னடத்தில் ஓது. கற்றுக்கோ என்றால் கன்னடத்தில் கலியு. பாடு என்றால் கன்னடத்தில் ஹாடு. பேசு என்றால் கன்னடத்தில் மாத்தாடு. மறுபடி இங்கொரு வாட்டி பாருங்கள். போ என்றால் கன்னடத்தில் போகு. படி என்றால் கன்னடத்தில் ஓது. கற்றுக்கோ என்றால் கன்னடத்தில் கலியு. பாடு என்றால் கன்னடத்தில் ஹாடு. பேசு என்றால் கன்னடத்தில் மாத்தாடு. போகு பிளஸ் லாரெனு போக லாரெனு. ஓது பிளஸ் லாரெனு ஓத லாரெனு. கலியு பிளஸ் லாரெனு கலிய லாரெனு. ஹாடு பிளஸ் லாரெனு ஹாட லாரெனு. மாத்தாடு பிளஸ் லாரெனு மாத்தாட லாரெனு. போக முடியாது என்றால் போக லாரெனு. படிக்க முடியாது என்றால் போத லாரெனு. கற்றுக்கொள்ள முடியாது என்றால் கலிய லாரெனு. பாட முடியாது என்றால் ஹாட லாரெனு. பேச முடியாது என்றால் மாத்தாட லாரெனு. என்னால் போக முடியாது என்றால் கன்னடத்தில் நான் போகலாரெனும். என்னால் படிக்க முடியாது என்றால் கன்னடத்தில் நான் ஓதலாரெனும். என்னால் கற்றுக்கொள்ள முடியாது என்றால் கன்னடத்தில் நான் கலியலாரெனும். என்னால் பாட முடியாது என்றால் கன்னடத்தில் நான் ஹாடலாரெனும். என்னால் பேச முடியாது என்றால் கன்னடத்தில் நான் மாத்தாடலாரெனும். என்னால் போக முடியாது என்றால் கன்னடத்தில் நான் போகலாரெனும். முடியாது என்றால் லாரெனும். போக முடியாது என்றால் போகலாரெனும். என்னால் போக முடியாது என்றால் கன்னடத்தில் நான் போகலாரெனும்.
ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போகலாமா? தமிழில் கன்னடத்தில் இங்கே மொத்தம் எவ்வளவு வாக்கியங்கள் உள்ளன? 5 வாக்கியங்கள் உள்ளன. அவை என்ன? என்னால் போக முடியாது, என்னால் படிக்க முடியாது, என்னால் கற்றுக்கொள்ள முடியாது, என்னால் பாட முடியாது, என்னால் பேச முடியாது. என்னால் போக முடியாது என்றால் கன்னடத்தில் நான் ஹோகலாரினு. என்னால் படிக்க முடியாது என்றால் கன்னடத்தில் நான் ஹோதலாரினு. என்னால் கற்றுக்கொள்ள முடியாது என்றால் கன்னடத்தில் நான் கலையலாரினு. என்னால் பாட முடியாது என்றால் கன்னடத்தில் நான் ஹாடலாரினு. என்னால் பேச முடியாது என்றால் கன்னடத்தில் நான் மாத்தாடலாரினு. கஷ்டம் ஒன்றுமில்லை அல்லவா, சுலபமாக தானே இருக்கிறது அல்லவா? அந்த டெக்னிக் தெரிந்தால் போதும். இவை போன்ற வாக்கியங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்ல முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போகலாமா? தமிழில் கன்னடத்தில் இங்கே மொத்தம் எவ்வளவு வாக்கியங்கள் உள்ளன? 5 வாக்கியங்கள் உள்ளன. அவை என்ன? என்னால் முடியாது, என்னால் பார்க்க முடியாது, என்னால் கட்ட முடியாது, என்னால் எழுத முடியாது, என்னால் நடக்க முடியாது. என்னால் முடியாது என்றால் கன்னடத்தில் நான் தின்னபாலாரினு. என்னால் பார்க்க முடியாது என்றால் கன்னடத்தில் நான் நோடலாரினு. என்னால் கட்ட முடியாது என்றால் கன்னடத்தில் நான் கட்டலாரினு. என்னால் எழுத முடியாது என்றால் கன்னடத்தில் நான் பரையலாரினு. என்னால் நடக்க முடியாது என்றால் கன்னடத்தில் நான் நடையலாரினு. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போகலாமா? தமிழில் கன்னடத்தில் இதுவரை என்னை பற்றி சொன்னோம். இப்போது நான், நாங்கள், நீங்கள், அவர், அவள், அவர்கள் இவற்றை உபயோகித்து வாக்கியங்களை சொல்வோம். இங்கே எத்தனை வாக்கியங்கள் இருக்கின்றன? 6 வாக்கியங்கள் உள்ளன. அவை என்ன? என்னால் போக முடியாது, எங்களால் போக முடியாது, உங்களால் போக முடியாது, அவரால் போக முடியாது, அவளால் போக முடியாது, அவர்களால் போக முடியாது. என்னால் போக முடியாது என்றால் கன்னடத்தில் நான் ஹோகலாரினு. எங்களால் போக முடியாது என்றால் கன்னடத்தில் நான் ஹோகலாரவு. உங்களால் போக முடியாது என்றால் கன்னடத்தில் நீவு ஹோகலாரிரி. அவரால் போக முடியாது என்றால் கன்னடத்தில் அவனு ஹோகலாரனு. அவளால் போக முடியாது என்றால் கன்னடத்தில் அவளு ஹோகலாரரு. அவர்களால் போக முடியாது என்றால் கன்னடத்தில் அவரு ஹோகலாரரு. கஷ்டம் ஒன்றுமில்லை அல்லவா, சுலபமாக தானே இருக்கிறது அல்லவா? அந்த டெக்னிக் தெரிந்தால் போதும். இவை போன்ற வாக்கியங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்ல முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் லாரெனு சூத்திரத்துடன் அதன் உதவியால் கன்னடத்தில் வாக்கியம் சொல்வது எப்படி என்று கற்றுக்கொண்டீர்கள். அதை போலவே லாரெனு சூத்திரம் வாயிலாக கன்னடத்தில் எப்படிப்பட்ட வாக்கியமானாலும் எவ்வளவு வாக்கியங்களானாலும் நன்றாக 100% பேச உங்களால் முடியும் என்று நான் நம்புகிறேன். சின்ன சின்ன வாக்கியங்களானாலும் பெரிய பெரிய வாக்கியங்களானாலும் எவ்வளவு இருந்தாலும் இந்த லாரெனு சூத்திரம் மூலம் உங்களுக்கு தெரிந்த
எத்தனையோ வாக்கியங்களை பேசுங்கள்.